हाय स्टूडेंट्स इप्पा नम्मा फिफ्थ स्टैंडर्ड ले इंग्लिश ले फर्स्ट लेसन पाथोमा अदुला उल्ला रिमेनिंग दा इन्नैक्कु पार्क्क पोरोम सरिया लास्ट क्लास ले नम्मा एन्ना पाथोम जानी नीटिंगरवर यारु डिटेक्टर अवर वंदु यारुक्कु हेल्प पन्नारु आसांगर ओरु पोन्नुक्कु वंदु हेल्प पन्नारु अप्पा फर्स्ट नम्मा एन्ना पाथोम अवर वंदु காலையில் அவர் வீட்டில் வந்து என்ன பண்ணார் உட்காந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிக்கிருந்தார் அமைதியாக ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய அந்த அமைதி வந்து செதந்துருச்சு எதனால் மிஸ்டர் நீட் மிஸ்டர் நீட்னு ஒரு வாய்ஸ் வந்துச்சு அந்த வாய்ஸ் யாருடையது ஆஷாவுடையது அவள் வந்து அழுதுகிட்டே என்னுடைய பேப்பர் அதாவது டாக்கை காணோம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா கேட்கும்போது டிடெக்டிவ் சரி ஃபீல் பண்ணாத நான் உனக்கு கண்டுபிடிச்சி தாரேன் ஃபஸ்ட்டு என்னென்ன நடந்துச்சுன்னு என்ன பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தார் அவள் அதுக்கு என்னென்ன சொன்னால் நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த பேப்பரை தத்தெடுத்தேன் அது வந்து நல்லா என்னோட ஜாலியாக இருந்துச்சு ஆனால் அதை நான் வந்து நான் நேற்று விளையாட போகும்போது பார்க்குக்கு நான் போகிறக்காண்டி அதை வீட்டில் வந்து எப்போவும் வழக்கமாக கெட்டி போடுற லேம்ப் போஸ்ட்டில் என்ன பண்ணியிருந்தேன் அதை வந்து கெட்டி போட்டு போயிருந்தேன் நான் பார்க்கில் விளாண்டு வரும்போது என்னப்போ என்னுடைய பேப்பரை காணோம் அப்படின்னு சொல்லுவாள் அதோட அவர் என்ன பண்ணுவார் சரி அந்த பேப்பரை பற்றி யார் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்பார் அதுக்கு அவர் சொல்லுவா அந்த பேப்பரை பற்றி யார் யாருக்கு தெரியும் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு தெரியும் ஆனால் அவனுக்கு என்ன இல்லை நாயினா கேட்டோன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொல்கிறா என் ஃப்ரெண்டு ரியா வருவான் அவனுக்கு வந்து நாயினா என்னது பயம் அப்படின்னு சொல்கிறா அதுக்கடுத்து யார் வந்தா அப்படின்னு திருப்பி வந்து ஜானி கேட்குறாரு உடனே அதுக்கு அவர் சொல்கிறான் நியூஸ் பேப்பர் பாய் வந்தான் அவை வந்து என்ன பண்ணுவா கொஞ்ச நேரம் அந்த பேப்பரோட என்ன பண்ணால் விளாண்டான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கடுத்து நீங்கள் அவர் தான் எடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஜானி நூயிட்ட கேட்குறா உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு எதுவுமே தெரியாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது யார் மேலேயும் ப்ளேம் பண்ணக்கூடாது அடுத்து வேறு யார் வந்தா நீ சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறா சந்தீப்ங்கிற ஒருத்தர் வந்தார் அவர் வந்து மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாரு ஆனால் அவருக்கு வந்து என் சைக்கிளை ரிப்பேர் பண்ணுறக்காண்டி தான் வந்தார் ஆனால் அந்த பேப்பர் மேலே அவருக்கு ஒரு அட்டென்ஷனுமே இல்லை அவர் அதை கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரி அதுக்கடுத்து யார் வந்தா அப்படின்னு கேட்கும்போது மில்க்மேன் வந்தான் அவன் வர்ற டைத்தில் என் பேப்பர் வந்து என்ன பண்ணுச்சு ரூம்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்துச்சு அதனால் அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா அதுக்கடுத்து ரோஹன் வந்தான் ஆனால் அவன் வந்து எப்போவுமே இந்த டாக்கோட நல்லா விளாடுவான் அவன் அப்போல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டான் வீக்கெண்ட்ஸ்லாம் நல்லா விளாடுவான் அப்படின்னு சொல்கிறாரு அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் நேற்று பார்த்தோம் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஐ கேனாட் திங்க் ஆஃப் எனி ஒன் எல் செட் ஆசா அதாவது நான் யாரையுமே என்ன பண்ணலை திங்க் பண்ணலை இதுக்கடுத்து திங்க் பண்ணல அப்படின்னு சொல்கிறான் அதுக்கடுத்து ப்ளீஸ் ஃபைண்ட் புவர் பேப்பர் சி மஸ்ட் பி ரியலி ஸ்கேர் அது ரொம்ப என்னாகியிருக்கும் வருத்தத்தோடு இருக்கும் அதை கண்டுபிடிச்சி தந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே அதுக்கு ஜானி நீட் சொல்கிறாரு ஷட் அப் லெட்ஸ் கோ இன்ஸ்பெக்ட் த சீன் ஆஃப் தி கிரைம் அந்த நடந்த எங்கே வந்து அந்த நாய் தொலைஞ்சு போச்சோ நம்ம அந்த இடத்துக்கு போவோம் சரியா அப்படின்னு சொல்கிறாரு உடனேயே வித் ஆஷா லீடிங் த வே த டூ வென் டு தி பார்க் அவள் ஆஷா வந்து என்ன பண்ணுறா வழிகாட்டி கூட்டி போகிறா அந்த ரெண்டு பேருமே அதை நடந்த இடத்துக்கு பார்க்குக்கு போகிறாங்க ஜானி டுக் எ க்ளோஸ் லுக் அட் த செயின் தட் வாஸ் ஸ்டில் டைட் டு த லேம்ப் போஸ்ட் ஜானி நீட்னா யார் டிடெக்டிவ் அவர் என்ன பண்ணுறாருன்னா க்ளோஸாக போய் அந்த இடத்த உள்ள செயினை வந்து வாட்ச் பண்ணுறாரு அது வந்து என்ன பண்ணியிருக்க இன்னும் அந்த லேம்ப் போஸ்ட்டில் தான் நல்லா டைட்டாக இருக்குது அப்போ ஹீ இன்ஸ்பெக்டட் த க்ரௌண்ட் நியர் த லேம்ப் போஸ்ட் ஹீ தென் ஸ்பெண்ட் த நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ட்ரீப்பிங் தட் அவர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணுறாரு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு யோசித்துட்டு என்ன சொல்கிறாருன்னா ஆல் ரைட் லெட்ஸ் கோ கெட் ஹர் ஹி அனௌன்ஸ்டா அவர் என்ன செய்கிறார் இப்போ நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுறா சரி ஆல் ரைட் இப்போ வந்து நம்ம போய் என்ன பண்ணிடலாம் அதை போய் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே ஆசா என்ன பண்ணுறா ஆசாவா சர்ப்ரைஸில் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறா யூ நோ வேர் ஷி இஸ் ஹவு சி ஆஸ்கட் அமேஸ்ட் அதாவது அவள் கேட்குறா உங்களுக்கு எப்படி தெரியும் அது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானி வீட்டில் ரொம்ப சர்ப்ரைஸாக அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கா அது எப்படி உங்க நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறா உடனே அதுக்கு ஜானி வீட் சொல்கிறாரு ஃபாலோ மீ செட் ஜானி அண்டு வாக்கட் அவுட் ஆஃப் தி கேட் ரெண்டு பேரும் என்ன அவர் சொல்கிறாரு வா என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்ட விட்டு வெளியே போகிறாங்க ஆஷா ஹரி டு கேட்ச் ஆப் யூ நோ ஆஷா செட் ஜானி இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு வாஷ் யுவர் ஹேண்ட் ஆஷா வாஸ் பஸ் நீ சரி
ஜானினி என்ன சொல்கிறாரு, என்னை ஃபாலோ பண்ணி வான்னு சொல்லிட்டு போகிறாரு. நீ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், உன் ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு வரணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அதுக்கு ஒன்றே அவள் சொல்கிறா, சரி நான் ஷுவர் நான் வந்து நல்லா என் ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். அதோட அவர் பார்க்குறாரு, ஹேண்டை வாஷ் பண்ணோன்னா ஹேண்ட் எப்படி இருக்குது, ரெண்டுமே பர்ஃபெக்ட்லி நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் த டூ வாக்டு டு தி எண்ட் ஆஃப் தி ரோட் அண்டு ஷூட் அவுட் சைட் த ஃபிக்ஸ் ஆல் மெக்கானிக் ஷாப். ரெண்டு பேரும் நடந்து போய் என்ன பண்ணுறாங்க, அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு வெளியில் எண்டில் நிற்கிறாங்க. உடனே அதுக்கு ஆஷா என்ன சொல்ல பார்ப்போமா, டூ யூ திங்க் பெப்பர் இஸ் ஹேர், ஆஸ்கட் ஆஷா. ஆஷா கேட்குறா, நீங்கள் இங்கே தான் பெப்பர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு யார்கிட்ட கேட்குறா, டிடெக்டிவ்கிட்ட கேட்குறா. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, தேர் இஸ் ஒன்லி ஒன் வே டு ஃபைண்ட் அவுட், செட் ஜானி வாக்கிங் இன். இதுக்கு ஒரே ஒரு வழி தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த கடைக்குள்ளே போகிறாங்க. சந்தீப் வாஸ் பிஸி ஒர்க்கிங் ஆன் இ சைக்கிள். அவன் என்ன பண்ணுறான், சைக்கிளை ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருக்கான். சந்தீப் செட் ஜானி, வி ஹாவ் கம் டு கலெக்ட் த பப்பி யூ டுக் அவே. அதாவது டிடெக்டிவ் போய் சந்தீப்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து உன்ட்ட இருக்கிற பப்பியை தான், நீ எடுத்துகிட்டு வந்த பப்பியை தான் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகலான்னு இருக்கோம், தூக்கிட்டு போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனேயே சந்தீப் லுக்குடு ஷாக்குடு அண்டு ஸ்கேட், அவன் ரொம்ப ஷாக் ஆகிரி என்ன பண்ணிட்டான், பயந்துட்டான். அடுத்து என்ன பண்ணுறான்னா, ஹீ ரெக்கவர் க்யூக்லி அண்டு டாக்குடு பேட் ஆங்கிறீர். ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டு பயந்தவே அடுத்து உடனே என்ன பண்ணிடுறான், ரெக்கவர் ஆகி வேமாக கோவப்பட்டு என்ன பண்ணுறான், பேசுகிறான். ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட், எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் வந்து கத்துறான். கத்துனோடனே ஆஷா சடன்லி ஹியர் எ ஃபைன் வாயின் ஃப்ரம் த பேக் ஆஃப் தி ஷாப். அதாவது ரொம்ப அமைதியாக அப்படியே அழுதுகிட்டே இருக்கிற சவுண்டு வந்து ஆஷாவுக்கு கேட்குது, எங்கன்னா அந்த கடைக்கு பின்னாடி. உடனே பெப்பர் ஷீ கிரைட் ரன்னிங் டுவர்ட்ஸ் த சவுண்ட். அந்த சவுண்டை கேட்டு பெப்பர் என்ன பண்ணுது, வேமா ஓடி வருது. ஓடி வந்தோடனேயே சந்தீப் லுக்குடு காரணாவே அப்படியே ஒரு மாதிரியாக பயந்த மாதிரி அப்படியே பார்க்குறான். ஆஷா ஈல்ட், ஐ ஃபவுண்ட் ஹர் ஷீ ஹியர்ஸ் வாவ் மை லிட்டில் பப்பி பெப்பர் பெப்பர் ஷீ சவுட்டட் வித் கிளி. அவள் வந்து ரொம்ப சந்தோஷத்தில், நான் பெப்பரை கண்டுபிடிச்சிட்டேன், பெப்பரை கண்டுபிடிச்சிட்டேன், அதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, சந்தோஷத்தில் நல்லா துள்ளி குதிக்கிறாள். உன்னையே அந்த அது வந்து என்ன பண்ண, அந்த பெப்பர் வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே கரையாக அழுக்காக இருக்குது. அது வந்து அவர் ஃபேஸை வந்து என்ன பண்ணுது, அவர் ஃபேஸை லிக் பண்ணுது. சரியா? ஷீ கேம் பேக் ஹோல்டிங் எ டர்ட்டி லிட்டில் பப்பி தட் வாஸ் பிஸி லிக்கிங் ஹர் ஃபேஸ். அது வந்து ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. அது வந்து என்ன பண்ணுது, ஆசாவை நல்லா கன்னத்தில் வந்து ஃபேஸில் லிக் பண்ணிக்கிட்டே இருக்குது. சரியா? ஸோ சந்தீப் செட் ஜானி ஸ்டடன்லி, யூ ஸ்டில் நாட் நோ வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். உடனே சந்தீப்ட்ட வந்து ஜானி சொல்கிறாரு, இது வரைக்கும் நான் உனக்கு எதை பற்றி பேசுகிறேங்கிறதே உனக்கு புரியலை அப்படி தானே அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு சந்தீப் சொல்கிறான், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறான். பர்ஸ்டிங் இன்ட்டு டியர், அழுதுகிட்டே என்ன பண்ணுறான், சாரி கேட்குறான். ஐ ஹவ் ஆல்வேஸ் வாண்டட் எ டாக், த பப்பி வாஸ் ஸோ க்யூட் அண்ட் ஐ ஜஸ்ட் would not resist taking her. அதாவது எனக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும், என்னால் அவள்கிட்ட இருந்து என்ன பண்ண முடியல, சண்டை போட்டு அந்த நாயை வாங்கிட்டு வர முடியாது, அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த நாயை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். மிஸ்டர் நுயிர், ஹவு டிட் யூ நோ சந்தீப் டுக் ஹர், ஆஸ்கட் ஆஷா. அதோட ரெண்டு பேர் தூக்கிட்டு வரும்போது ஆஷா கேட்குறா, எப்படி உங்களுக்கு சந்தீப் தான் எடுத்தாங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ்கிட்ட கேட்குறாரு. அப்போ டிடெக்டிவ் சொல்கிறாரு, இதெல்லாம் சிம்பிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சிம்பிள் மை டியர், த செயின் ஹேட் கிரீஸ் ஸ்டெயின்ஸ் ஆன் தி ஸ்பாட் வேர் சந்தீப் ஹேட் டச்சடு இட் டு டேக் இட் ஆஃப். அதாவது கிரீஸ் வந்து யார் பயன்படுத்துவா, மெக்கானிக் ஷாப்பில் உள்ளவங்க தான் பயன்படுத்துவாங்க. அந்த கிரீஸ் வந்து எதில் இருந்துச்சு, அந்த செயினில் இருந்துச்சு. அப்போ அந்த சந்தீப் என்ன பண்ணியிருக்கான், ஒர்க் பண்ணிவிட்டு வந்து உடனே என்ன பண்ணியிருக்கான், அந்த இதை டேக் எடுத்துகிட்டு போகும்போது அவனோட கிரீஸ் வந்து இந்த செயினில் பட்டதுனால நான் ஈஸியாக என்ன பண்ணிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். ஐ ரியலைஸ்டு தட் ஏ மெக்கானிக் இஸ் தி ஒன் மோஸ்ட் லைக்லி டு டே ஹாவ் கிரீஸ் ஆன் ஹீஸ் ஹேண்ட் செட் ஜானி. அவங்க கையில் தான் என்ன இருக்கும், கிரீஸ் இருக்கும், அதனால் அவங்க தான் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆஷா வந்து, நீங்கள் இதை ரொம்ப பெஸ்ட்டு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி டிடெக்டிவ் என்ன பண்ணிட்டாரு, அதில் உள்ளே மிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த மாதிரி டிடெக்டிவ்ஸ்லாம் நிறையா மிஸ்ட்ரியை கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறதான் இந்த ஸ்டோரி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.